ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னையோட ஹெட்லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னையோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? வாடிவாசல் மற்றும் தளபதி 69 அப்டேட் கொடுத்திருக்கும் வெற்றி மாறன், சூர்யாவின் புது லுக், ஹியோ படத்தின் ஷூட்டிங். இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் ஈவெண்ட் நடந்துச்சு. அதுல வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து அந்த பிரஸ் ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கும் போது அதுக்கப்புறம் வந்து இருக்கவங்க வந்து க்வெஸ்சன் கேட்டாங்க, நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. அதுல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டாங்க. அதாவது என்னன்னா, வாடிவாசல் படத்தோட ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க, ரொம்ப நாளா அந்த படம் வந்து ப்ராசஸ்லயே இருக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு நம்ம வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு, வாடிவாசல் மாடுக்கான விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் வந்து லண்டன்ல வந்து மும்முரமா போயிட்டு இருக்கு, ரொம்ப பிஸியா வந்து அந்த விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. அது போக சூர்யா கூட கிளாஷ் இருக்கக்கூடிய அந்த மாடெல்லாம் வந்து நாங்க வந்து ஒரு ரோபோட்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ரோபோட் பிக்ஸ் பண்ற ஒர்க்கும் வந்து போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஒர்க்கும் வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து சூர்யா சார் கூட அந்த கால ஃபைட் சீன்லாம் வந்து ஒரு ரோபோட் தான் பண்ணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு க்வெஸ்டினும் கேட்டாங்க, விஜய் கூட நீங்க எப்ப படம் பண்ண போறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல நான் ஸ்டோரி நரேட் பண்ணிருக்கேன், எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் இப்போதைக்கு விடுதலை டு வாடிவாசல், அதுக்கப்புறம் வட சென்னை டு, இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து தளபதி கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் அவர்கிட்ட கதை பிச் பண்ணியிருக்கேன், அவருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கு, பட் ஃபர்ஸ்ட் என்னோட கமிட்மெண்ட்ஸை வந்து நான் முடிச்ச அப்புறம் தான் என்னால் நகர முடியும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து சொல்லியிருக்காரு. வெற்றிமாறனுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்ஸை முடிச்சாதான் நம்ம தளபதி கூட வெற்றிமாறன் படம் பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சூர்யா அவரோட ரீசன்ட் லுக்கு வந்து நெட்ல வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அந்த இமேஜை நான் காட்ட மாட்டேன், ஆனா அது காட்ட வேணாம்னு சொல்ற ரீசனுக்காக தான் நான் காட்டல. அது கூட இன்னொரு அடிஷ்னலான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா, சூர்யா வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்காரா, அதாவது அந்த பீரியாடிக் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கான். சோ அதனால இந்த படத்துக்காக சூர்யா வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துருக்காரா. அது போக அஞ்சு லுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக், ஒவ்வொரு லுக்குக்கும் டிஃப்ரெண்டா தெரியணும்ன்றதுக்காக வந்து சூர்யா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரா. ஸோ இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இது வந்து சூர்யா லைஃப் டைம்லேயே ஒரு பிக்கஸ்ட் ஒரு பட்ஜெட் மூவி. இந்த படம் மட்டும் சரியா போகலன்னா சூர்யாவுக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய பட்ஜெட் மூவியே கிடைக்காது. அந்த நிலைமைக்குலாம் சூர்யா போக மாட்டார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா வரும். பட் சூர்யா வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு. சூர்யா மட்டும் இல்லை, அந்த படத்தோட ப்ரொடியூசர் கூட இந்த படத்தை ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு. ஆல்ரெடி இந்த படத்துக்கான பிஸ்னஸ் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்குது, ப்ரீ பிஸ்னஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து பயங்கரமா தான் இருக்கு. எதிர்பார்க்க கூடிய படத்துல வந்து சூர்யா 42 கங்குவான்ற ஒரு விஷயம் வந்து எப்பவும் இருக்குது. பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நம்ம சீதா சிவா ஃபுல்ஃபில் பண்ணுவாரான்ற ஒரு கேள்விக்குறி தான் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்கு. எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை வந்து பயங்கரமா எதிர்பார்க்கறாங்க. அதே சேம் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் மிட் ஆகுமான்ற ஒரு டவுட்டும் வந்து படுறாங்க. பட் எதுவா இருந்தாலும் நம்ம சீதா சிவா தான் பதில் சொல்லணும் படம் ரிலீஸ் ஆகிறப்போ. நம்ம தளபதி எங்க போனாலும் ஒரு ஃபேன்ஸ் கிரௌட் கூடிடும். ஸோ அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு ஆந்திராவில் வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கு, லாஸ்ட் செட் ஆஃப் லியோ ஷூட். இதோட வந்து லியோ ஷூட் வந்து ஃபுல்லா ரேப் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான ஷூட்ஸ் வந்து இப்போ ஆந்திராவில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து யாருமே வரல, உங்க ஷூட்லாம் வந்து கேஷுவலா போயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துச்சு பாத்தீங்களா, எல்லா பேரும் வந்து பிரமிச்சு போயிட்டாங்க. ஆஹா, இங்க இவ்வளவு கூட்டமான்ற மாதிரியான ஒரு பிரமிப்பு, வேற லெவல் வெல்கம். ஆந்திரா ஃபேன்ஸே வந்து நம்ம தளபதிக்கு வந்து வேற லெவல் வெல்கம் கொடுத்தாங்க. இந்த விஷயமே வந்து தளபதிக்கு வந்து தமிழ்நாட தாண்டாலும் அவளுக்கு மாஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ரொம்ப கிளியரா காட்டுது. ஸோ அதனாலதான் எல்லா ப்ரொடியூசரும் தளபதி 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 தளபதினு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன், இதை சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். அது போக லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் ரெண்டு வாரத்துல ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகேவா, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து மொத்தமா ஷூட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து போகுது. அது போக இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து துபாயில நடத்தலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது, பட் இதெல்லாம் கன்ஃபார்மா இல்லையான்னு சொல்லி தெரியல. பட் எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சினிமா பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை. We'll be right back.